ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. நான் இது வந்து சர்ச் பண்ணும்போது எனக்கே வந்து இப்போ என்னடா இது, நம்ம ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறோம் அதுக்கு வந்து இவ்வளோ மவுஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ போன வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, நான் வந்து என்னோடய பப்பி பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ அவனோட சேர்ந்தே வந்து இந்த ஒரு வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால தான் அவன் கூட இருக்கான். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து பல பேர், அதாவது மேக்ஸிமம் வேர்ல்டு எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம் அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி சில தெரியாத ஒரு சில விஷயங்கள் நான் வந்து சொல்கிறேன். ஒரு ஆப்புங்க, ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்னால் ஒரு கண்ட்ரிக்கே வந்து ஒரு $3 billion மேலே வந்து ரெவன்யூ வருது அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? இப்போ நான், நீங்கள் இல்லை மன ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒருத்தர் ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணுறதுனாலே, ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறதுனாலே அவங்களுக்கு போகுது அப்படின்னு அவங்களால நம்ப முடியுமா? அதுதான் நடக்குது ஒரிஜினலாகவே. ஸோ இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு இது வந்து பல பேருக்கு தெரியும், எங்கள் அம்மாக்கெலாம் தெரியாமல் இருந்துச்சு, இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றின இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமில் இது வரைக்கும் நீங்களும் நானும் போஸ்ட் பண்ண ஃபோட்டோஸ் மாதிரி உலகம் ஃபுல்லாக இது வரைக்கும் அதாவது இப்போ 2020 வரைக்கும் எத்தனை பேர் எத்தனை ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 billion ஃபோட்டோஸ் 40 billion ஃபோட்டோஸ் வந்து இருக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்புக், அதாவது இன்ஸ்டாகிராம் ஆரம்பித்து 2010 ஆரம்பிச்சிங்களா, ஸோ 2 வருஷம் கழிச்சு ஃபேஸ்புக்கை வந்து ஃபேஸ்புக் வந்து இன்ஸ்டாகிராம்ன்ற அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து வாங்கினாங்க. அதாவது 2012 வாங்கினாங்க. எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா $1 billion வாங்கினாங்க. இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ்புக்கோட ஒரு ஸ்மார்ட் மூவுங்க இது. இப்போ கரண்ட் ரெவன்யூ, அதாவது 2020 எடுத்த கணக்குப்படி இன்ஸ்டாகிராமோட ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $6.3 billion பர் இயர். அதாவது 2019 ஃபோர்த் குவார்டர், அதாவது லாஸ்ட்டில் வந்து அவங்க வந்து $3.3 billion வந்து சம்பாதிச்சாங்க. அதுவே அடுத்த வருஷம் ஃபோர்த் குவார்டரில் $6.3 billion, $1 billion வாங்கிட்டு இவ்வளோ $1 சம்பாதிக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஸ்மார்ட் மூவ். அது வந்து தைரியம் இருக்கணுங்க. அதனால தான் இந்த மாதிரி டெஸ்லா கம்பெனி ஆகட்டும் இவங்களாம் வந்து ரொம்ப தைரியமாக எடுத்து பண்ணுறது வந்து பயங்கர வியப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளும் வந்து தைரியமாக எடுத்து பண்ணோன்னா பண்ணி நம்மளும் பெரிய லாவலான்னு நினைக்கிறேன். ஸோ யாருன்னா காசு இருந்துச்சுன்னா எடுத்து பண்ணுங்கள், சரிங்களா? நம்மளும் கொஞ்சம் மேலே வரும். ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் வந்து நம்ம வந்து எவ்வளோ எமோஜிஸ் நம்ம ஷேர் பண்ணுறோம், அதில் வந்து ஒரு எமோஜி வந்து நீங்கள் ஷேரே பண்ணியிருக்க மாட்டீங்க, சரிங்களா? அதுதான் வந்து இந்த எமோஜிலேயே வந்து டாப் எமோஜிஸ். இன்ஸ்டாகிராம்லேயே இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணி அதுதான் டாப் எமோஜி. எதுனா வந்து ஹார்ட்டின் சிம்பிள். இந்த ஹார்ட்டின் சிம்பிள் தான் இன்ஸ்டாகிராம்லேயே வந்து நிறைய பேர் நிறைய தடவை டெய்லி ஷேர் பண்ணுற ஒரே சிம்பிள், ஒரே எமோஜி வந்து இந்த ஹார்ட் சிம்பிள் தான். இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 95 millions ஆஃப் ஃபோட்டோஸ் வந்து ஒரு நாளைக்கு அப்லோட் பண்ணுறாங்க. 95 millions ஆஃப் ஃபோட்டோஸ், அதாவது இன்ஸ்டாகிராமில் வந்து என்ன சர்வேன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோஸோட ஃபோட்டோ தான் வந்து அதிகமாக இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வருது. இன்ஸ்டாகிராம்ன்ற பேர் வரத்துக்கு ஒரு அதுவும் ஒரு நல்ல ஒரு ரீசன் வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டாகிராமுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஃபோட்டோகிராஃபி, அதுவும் நெக்ஸ்ட்டு வந்து டெலிகிராம். இன்ஸ்டா அண்ட் டெலிகிராம் சேர்த்து இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பசங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். நான் இப்போ சொல்ல போகிற ஃபேக்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் பசங்க தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வந்து 68% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷனு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது வந்து லேடிஸ், அதாவது விமன்ஸ் தான் சொல்லி சொல்கிறாங்க. நம்ம பசங்களை எப்போயே குஷியாக இருப்பானுங்க, அதுக்கு நீ யாரும் தப்பாக எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ வந்து அதை ஒழுங்காக யூஸ் பண்ணி நார்மலாக இருங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 95 millions ஆஃப் ஃபோட்டோஸ் அப்லோட் ஆகுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து வீடியோஸ் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 5 million ஃபோட்டோஸ் தான் ஒரு நாளைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் அப்லோட் பண்ணப்படுது. ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து அது பெரிய நம்பராக இருந்தோம் இன்ஸ்டாகிராம் வந்து கிளைம் பண்ணுறது, ஆனால் வந்து வீடியோஸ் அந்த அளவுக்கு நம்ம இதில் போஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. அதனாலே வந்து நிறைய உங்களுக்கு வியூஸ் போனால் அப்படின்னா ஹேஷ்டேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணது காரணம் வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸ் ஷேர் பண்ணணும், நிறைய பேர் வந்து வீடியோஸை பார்க்கணும்னு சொல்லி ஆட்ஸ்லாம் போகிறாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்காக பார்க்கணும்னு சொல்லி தான் ஹேஷ்டேக் அப்படின்ற ஒரு மேட்டரை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கான ரீசன் அது தான். என்ன நீங்கள் எங்கே வாழ்க்கையில் போனாலும் உங்களை சாப்பாடு வந்து துரத்தாமே இருக்காது போலங்க. அதனால் இன்ஸ்டாகிராமை வந்து இது வரைக்கும் போஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணி எதோ வீடியோஸ் அப்லோட் பண்ணியும் மோஸ்ட் ஆஃப் த டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராலுமே நம்ப முடியாது. என்ன நினைக்கலாம் நீங்கள் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக ஃபேக்டோ எதுவும் நினைக்கலாம், பட் பீட்ஸா இதுதான் வந்து நிறைய பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. பீட்ஸா அப்படின்ற மேட்டர் தான் வந்து டாப் 1. அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சூஷி. சூஷி வந்து ஒரு ஜாப்பனீஸ் சைனீஸ் அந்த மாதிரி விட்டுருச்சு. ஸோ அது இந்த ரெண்டு தான், அதாவது ஃபுட்டு தான் வந்து டாமினண்ட்டாக வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமும் சொல்கிறாங்க. அதில் இருக்குது நான் உங்களை படித்து சொல்கிறேன். ஹேஷ்டேக் சொன்னால் பார்த்தீங்களா, இந்த ஹேஷ்டேக்கில் எது வந்து ட்ரெண்டிங்காக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஹேஷ்டேக். ஃபஸ்ட்டு ஹேஷ்டேக் வந்து ஹேஷ்டேக் லவ் அண்ட் செகண்ட் ஹேஷ்டேக் ஹேஷ்டேக் இன்ஸ்டா குட்டு. நெக்ஸ்ட் வந்து ஹேஷ்டேக் மீ, ஹேஷ்டேக் க்யூட் அண்ட் ஹேஷ்டேக் ஃபாலோ.
நெக்ஸ்ட்டு யார் என்ன போட்டு வீடியோஸ் போட்டாலும் இது யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள், உங்களுக்கு வியூஸ் போகணும்னு நம்புகிறேன். நானும் இனிமேல் அதை ஃபாலோ பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் நானும் இருக்கேன், வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய லிங்க்கு, அப்புறம் ஃபேஸ்புக் லிங்க்லாம் இருக்குது. ஃபாலோ பண்ணல அவங்களாம் போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தெரியும், அதாவது என் ஏஜில் இருக்கவங்க இன்ஸ்டாகிராம் நிறைய யூஸ் பண்ண தெரியும். ஸோ இன்ஸ்டாகிராமில் யார் வந்து, அதாவது இப்போது யூடியூப் எடுத்தேன், யூடியூப்ல யார் ஐஎஸ்எஸ் சப்ஸ்கிரைபர் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் டாப் பண்ணி நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து யார் டாப்பில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, அதாவது இப்போ தான் அவர் மேலே வந்தார். அதுக்கு முன்னாடி வந்து செலினா கோமிஸ் அப்படின்றவங்க, அவங்க ஒரு பாப் சிங்கர் வச்சுக்கோங்களேன், பாப் சிங்கர் அவங்க இருந்தாங்க. ஸோ அதை வந்து சர்பாஸ் பண்ணிவிட்டு இவர் வந்து இப்போது கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து இப்போ டாப்பில் இருக்கார். அவர் தான் ஹையஸ்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கு தான். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் நம்ம சொன்னால் இவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு, அந்த யூசேஜில் ஏஜ் கேட்டகரியும் பிரிப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 18 to 29 அந்த ஏஜுக்குள்ளே இருக்க பீப்புள்ஸ் தான் வந்து 59%, அதாவது நான் சொல்கிறேன் இந்தியாவிலையோ அது மாதிரி கிடையாது, வேர்ல்டு பாப்புலேஷன் சொல்கிறேன், 18 to 29 ஏஜில் இருக்கவங்க தான் 59% இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்டோரிஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் வந்து போட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் எல்லாருமே வந்து சின்ன பசங்க வந்து இதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் என்னென்னமோ விஷயம்லாம் இருக்குது, நிறைய பேர் தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அதுக்காக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ சீ ஆல் அதர் கிரேட் வீடியோ. நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் முன்னாடி இருக்குது, நிறைய பிளே லிஸ்ட்டும் இருக்குது, அதெல்லாம் நான் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ சீ ஆல் அதர் கிரேட் வீடியோ. பாய் 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 ஸ்வீட்டி, பாய் சொல், பாய் பாய் பாய். எங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, பாய் பாய் பாய். ஸ்வீட்டி என்னடா பயிறுக்கார மாதிரி பண்ணுறேன்னு நினைக்குது. சரி ஓகே கைஸ், சீ யூ ஆல் அதர் கிரேட் வீடியோ. பாய் பாய் பாய்.